எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 5 நிமிடம் ஆஸ்ட்ரல் டிராவல் செய்தால் பிரிந்தவங்க கிட்ட கூட நம்மளால பேச முடியும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முதல்ல ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ்னா என்ன, ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் எப்படி பண்றது, மூன்றாவது நம்ம வேணான்னு சொல்லி நம்மளை விட்டு போனவங்க கிட்ட இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் மூலமா அவங்க மனதுல நம்மளோட எண்ணங்களை பதிய வைத்து திரும்ப அவங்க கூட எப்படி பேசுறதுங்க பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் நம்ம இந்தியாவில இருந்து போன ஒரு கலை தான். நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பல அபூர்வமான கலைகள் உருவானாலும் நமக்கு அது மேல நம்பிக்கை இல்லாமலும் காலப்போக்கில் நிறைய ரகசியங்கள் மறைய ஆரம்பித்து நம்ம அதை விட்டுட்டோம். பட் வெளிநாட்டுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அதை டிக்டோவா எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்து நம்மளை விட அவங்க ரொம்ப சூப்பரா அதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கே அதை கொண்டு போயிட்டாங்க. இப்போ கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டியூட்டோரியல் கிளாஸஸ் எல்லாம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க உடுமையில போய் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் கோச்சிங்ஸ் நிறைய இருக்கும். ஆனா அதுல இந்தியன்ஸ் சொல்லி கொடுக்கறத விட ஃபாரினர்ஸ் சொல்லி கொடுக்கறத ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குமே. பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு நம்பினால அதை பல சாதனைகள் அதுல பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் நம்ம சித்திரர்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கலை தான். அதாவது கூடுவிட்டு கூடுபாய்தல் சொல்லுவீங்களா, பரகாய பிரவேசம், அதுல ஒரு சின்ன பேஸ் தான் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ். பிரபஞ்ச தியானத்தோட அடிப்படையும் இதுதான். ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருந்து நம்மளோட ஆன்மாவை தனியா பிரித்து வெளியெடுக்கிறது தான் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ்ங்கிறது. ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் நமக்கு தெரியாமல் நம்மளோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது நடந்திருக்கும். ஒண்ணு நமக்கே நடந்திருக்கலாம், அல்லது நம்மளோட தாய் தந்தை கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம், அல்லது உங்களோட பாட்டி தாய் கிட்ட நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதோட ரிசல்ட் வைத்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருமே எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஜஸ்ட் நைட் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, தூங்கும் போது எந்திரிச்சு வெளியே போயிருப்பீங்க. வெளியே போயிட்டு வந்து பார்க்கும்போது உங்களோட உடம்பு அங்க படுத்துட்டு இருக்கும், நீங்களே உங்களோட உடம்பை பாக்குற மாதிரி ஒரு நிலை இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஆஃப் ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ். ஒன்னும் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடும் போது அவங்களுடைய ஆன்மா வெளியே வந்து அவங்களே சொல்லுவாங்க, நான் ஒரு செகண்ட் இறந்துட்டேன், என்னோட ஆன்மா வந்துச்சு, நான் என் உடம்பை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு நிறைய நம்ம ஆர்டிகல் மேகசின்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. இது எல்லாமே சம் கைண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் தான். இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து கோமால இருந்திருப்பாங்க. கோமால இருக்கும்போது அவங்க வந்து ஒரு இருட்டான ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோம், திருப்பி பார்த்தா என் உடம்பு இருந்துச்சு, நான் என் உடம்புக்கு வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் தான். ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. சிம்பிளாக பண்ண போதும். சரியான பயிற்சியோட நீங்கள் ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ல உங்களுக்கு சக்சஸ் ஆக ஆரம்பித்திடும். அதன் பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வைத்து பல அபூர்வமான விஷயங்கள் உங்களால பண்ண முடியும். ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் பண்ணணுமே, டே டைம்ல பண்ண முடியாது. ஸோ நைட் டைம்ல தான் பண்ணணும். ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ்க்கு முதல்ல உங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனதாலையும் உடலாலையும் தயார்படுத்திக்கணும். மனதால தயார்படுத்துது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால் முடியும், இது உண்மை அப்படின்னு முழு நம்பிக்கையோட நீங்க நம்பி பண்ணீங்க தான் உங்களுக்கு நடக்குமே. உடலால தயார் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் உடல் உழைப்பை பண்ணிட்டு போய் படுங்க. அப்ப என்னன்னா உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க உங்களை கொண்டு வரணும். அப்ப பண்ணும் போது உங்களுக்கு வேகமா நடக்கும். ஓகே, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் சொல்றேன். முதல்ல இதை பண்ணிட்டு அடுத்த லெவல் போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லிடுறேன். முதல்ல உங்க ரூம்ல போய் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு துளியும் கூட வெளிச்சம் வராமல் உங்கள் ரூமில் படுத்துக்கோங்க, கண்களை திறந்துக்கோங்க. துளியும் கூட வெளிச்சமே இல்லாதப்ப உங்கள் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு லைட்டாக பிளர்ரி இமேஜஸில் என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை தூர்ந்து கவனிச்சுட்டே இருக்க ஒவ்வொரு பொருட்களாக உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆக்சுவலி அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரூமில் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. ஸோ உங்களோட மூளைக்கு போய் அந்த சிக்னல் போய் இது இங்கெங்கே தான் இருக்குன்னு சொல்லி அது வந்து ஒரு விதமான ஒரு பிம்பத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு சக்தி மூலமா நமக்கு அது பார்வைக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பேசிக். எடுத்தோனையெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் அரை மணி நேரமாவது டைம் எடுக்கும். நீங்க பொறுமையா அதை பார்க்க ஆரம்பிக்கணும். இதை நீங்க தொடர்ந்து பார்க்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு கண்கள் இருட்டான பிறகு கண்களை மூடிட்டு கண்கள் நீங்க திறக்க ஆரம்பித்து 1 நிமிடத்திலேயே எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கு அப்படின்றது உங்க கண்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு
பிறகு நீங்க இருட்டல கூட சரளமா நடக்க ஆரம்பிக்கலாம். எல்லா பொருளுமே உங்களுக்கு டிக்டோவா நல்ல கிளியர் விஷனாவே தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் முதல் நிலை. இந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நிலைக்கு நீங்க தகுதி ஆயிட்டீங்க அர்த்தம். இந்த நிலைக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க இதை சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வர முடியும். நீங்க ஒருத்தங்களை விட்டு பிரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அவங்க கூட பேசி ஆகணும், எந்த தொடர்பு படுத்துறதுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை, ஜஸ்ட் லைக் அவங்ககிட்ட மொபைலோ எந்த விதத்துல உங்களால கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு அந்த வருத்தல இருக்கும்போது இதை வந்து கடைசி வாய்ப்பு நினைச்சு பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இல்லை சக்சஸ் ஆகும். ஸோ முழு நம்பிக்கையோட முதல்ல இதை பண்ணுங்க. இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பித்தாவே ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நல்லா ஃபிளாட்டா படுத்துக்கோங்க. நீங்க ஆல்ரெடி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி இல்லை ஏதாவது வேலை பண்ணி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, அடிச்சு போட்ட மாதிரி படுத்திருப்பீங்க. அப்ப நீங்க கண்களை மூடிட்டு உங்களோட உடம்புல இருந்து உங்களோட ஆன்மா வெளியேறதா கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணிட்டே இருங்க. நீங்க எந்த அளவுக்கு கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கற்பனை பண்ணிட்டே இருங்க. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனா நீங்க கொஞ்ச நாள் ஆக ஆக உங்க உடம்புல இருந்து உங்க ஆன்மா வெளியேறுது அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்மா வந்து உங்களோட வீட்டுல இருந்து வெளியே போய் பக்கத்து ரூம்ல எல்லாம் போய் பார்த்துட்டு வரதா நீங்க கற்பனை பண்ணுங்க. ஆக்சுவலி உங்களோட வீட்டுக்கு வெளியே என்னென்னலாம் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அது உங்க வீடு தான் இல்லைங்களா. அதாவது உங்க ரூம்ல இருந்து அடுத்த ரூம் உங்களோட ஆன்மா நீங்க அனுப்புற மாதிரியும் அந்த ரூம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ நீங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆன்மாவை அனுப்புறீங்க அப்படின் போது உங்களுக்கு தோணும், ஆமா என்னோட அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப்ல இந்த திங்ஸ் இருக்குது, இந்த புக் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கற்பனை பண்ணுவீங்க. இதையவே தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சுட்டே இருங்க. இதை நீங்க தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரூம்ல ஏதாவது ஒரு பொருளை மாத்தி வைக்க சொல்லுங்க யாரையாவது, சரிங்களா. அது உங்களுக்கு தெரியாம ஏதாச்சும் ஒரு பொருளை மாத்தி வைக்க சொல்லிட்டு நீங்க இங்கிருந்து இமேஜ் பண்ண ஆரம்பிங்க. அந்த பொருள் எங்க வைத்திருக்காங்க அப்படின்னு நீங்க உங்க ஆன்மாவை அனுப்பி அதை தேடி பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி வைங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியாது, பட் தொடர் பயிற்சி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவுக்கு சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து வெளியே வந்து வீட்டு ரோட்ல யாராவது போறாங்களா, ரோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க பாக்குறதாக கற்பனை பண்ணுங்க. இதுதான் தேர்ட் லெவல். இதுல உங்களால வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் போற உருவங்கள் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுலயும் நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதாவது அங்க போறாங்க அப்படிங்க யாராவது போறமோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்தது உங்களுடைய நண்பர்கள் யாராவது உங்க நண்பர்கள் யாராவது ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் ஒரு 10 மணிக்கு இருக்கீங்க, 10 மணிக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஆன்மாவை அனுப்பி பாருங்கள். பார்த்துட்டு அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இந்த நேரத்தில் நீ தான் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக தப்பா அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்க ஆரம்பித்தால் நீங்கள் ஆஸ்ட்ரல் ட்ராவல்ஸில் தேடிட்டிங் நடத்தும். அடுத்த லெவல் உங்களுடைய பிரிந்து போனவர்களோட நம்ம பேசுகிற மாதிரி ஃபஸ்ட்டு இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லெவல் நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதுமானது, வெறும் 5 நிமிஷம் உங்களுக்கு போதும். உங்களை விட்டு போனவங்க எங்கே இருந்தாலுமே அவங்களோட உங்களால் தொடர்பு கொள்ள முடியும். அதை வந்து அடுத்த பகுதியில் சொல்கிறேன். அடுத்த பகுதிங்கிறது இதில் சக்ஸஸ் ஆனவங்க மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களோட கமெண்ட் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்து அடுத்த பகுதி நான் வெளியிடறேன். பிகாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நம்ம கொடுக்கலாங்கிற ஒரே காரணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சக்ஸஸ் ஆனவங்க மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.